Hi, எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் சோ பிரியா தான் செஞ்சு காட்ட போறாங்க என்ன சட்னி பிரியா நெல்லிக்காய் சட்னி சின்ன நெல்லிக்காயா பெருசா பெரிய நெல்லிக்காய் தான் சீசன் முடியறதுக்குள்ளார ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே फ्रेंड्स கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணனே மூணு ஆப்ஷன்ஸ் வரும் அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியட்டா வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம கிச்சன்ல போய் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெல்லிக்காய் சட்னி செய்யிறதுக்கு தேவையான நெல்லிக்காய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இல பச்சை மிளகாய் உளுந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ 3 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கறேன் உளுந்து ஆட் பண்ணுனே அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உளுந்து கூடவே தான் மத்த எல்லாமே போட்டு வதக்கி எடுத்துக்க போறோம் சோ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து 8 ல இருந்து 9 பல்லு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசா 2 பீஸ் பச்சை மிளகாய் வந்து காரமா இருக்கனால 4 தான் சேர்த்துக்கறோம் சோ நடுல கீறி விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்ல இருக்க சீட் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதுல வந்து ஒரு 10 நெல்லிக்காய் நாங்க சேர்த்துக்கிறோம் நெல்லிக்காய் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்ல லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஃபைனலா கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நீங்க கொத்தமல்லியும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ரொம்ப நேரம் நம்ம நல்லா சுருள வதக்கணும் அப்படினா சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் கிரீன் கலர்ல இருக்காது கலர் சேஞ்ச் ஆயிடும் சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க சோ இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் ஆறனதுக்கு அப்புறமா இது பாத்தீங்கன்னா இந்த சட்னி வந்து துவையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சட்னியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நிறைய வேணும் அப்படினா நம்ம தேங்காய் கூட சேர்த்து போட்டு அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சோ சாதத்துக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும் சோ நார்மலா நம்ம எப்பவும் செய்யற சட்னியா மாதிரி இல்லாம சோ டிஃபரண்டா நெல்லிக்காய் சட்னி செஞ்சு பாருங்க சோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் சோ ரொம்பவே சூப்பரா குயிக்கா ரெடி பண்ணிடலாம் ஃபைனலா நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் சோ நாங்க ரொம்ப தண்ணி சேக்கல சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வெச்சுக்கோங்க சோ சூப்பரான ஹெல்தியான நெல்லிக்காய் சட்னி ரெடி இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங்